ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டாக்ஸ் பை அஷோக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு செமையான நாலேஜ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஃபேக்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபேக்ட்ஸ் பற்றிலாம் பார்க்க போகிறதில்ல, நீங்கள் இது வரைக்கும் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கிற 10 ஃபால்ஸ் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, நம்ம தொடர்ந்து பேசாமல் வேகமாக இந்த 10 ஃபால்ஸ் ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். உங்ககிட்ட யாராவது வேர்ல்டுலே டாலஸ்ட் மவுண்டன் எதுன்னு கேட்டால் கொஞ்சம் கூட யோசிக்காம மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து நம்ம டீச்சர்ஸ்லாம் வேர்ல்டுலே டாலஸ்ட் மவுண்டேனா எவரெஸ்ட்டை தான் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் மவுண்ட் எவரெஸ்ட் விட மவுண்ட் மானாக்கியா தான் உண்மையிலே ரொம்ப பெருசு. மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஹைட்டு வெறும் 8800 மீட்டர் தான், ஆனால் மானாக்கியோட ஹைட்டு 10200 மீட்டர். மவுண்ட் மானாக்கியோட டோட்டல் ஹைட்டில் பாதி ஹைட்டு கடலுக்கடியில் இருக்கிறதால அதோட டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4200 மீட்டர் தான். இந்த காரணத்தால் தான் மவுண்ட் எவரெஸ்ட் மானாக்கியை விட ஹைட்டாக இருக்கு. பைபிள் கதையை பத்தி நம்மளுக்கு அவ்வளவும் தெரிஞ்சிருக்காது, ஆனா பைபிள் கதையில வர ஆடமியை பத்தி நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்க ரெண்டு பேர் தான் உலகத்துக்கு முத முதல்ல வந்தவங்க. ஜீசஸ் ஒரு நாள் அவரோட தோட்டத்துல இருக்கிற மரத்துல எந்த பழத்தை வேணாலும் சாப்பிடலாம், நீங்க இந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த பழம் ஒரு ஆப்பிள் பழம்னு பைபிள்ல போட்டிருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, பைபிள லாட்டின் லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பைபிள்ல அந்த பழத்துக்கு மேலும்னு போட்டிருக்கும். லாட்டின் லாங்குவேஜ்ல மேலும்னா ஆப்பிள் ஈவிள்னு ரெண்டு மீனிங் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் கலந்தடிச்சதால தான் நம்ம எந்த பழம்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். ஆனா உண்மையில அந்த பழம் என்னன்னு ஆடம் அண்ட் ஈவுக்கு மட்டும்தான் தெரியும். ஃபுல் மூன், அதாவது பௌர்ணமி அப்போ ஓனையங்கள்லாம் ஊழையிடும். உடனே நம்ம ஆளுங்க பௌர்ணமி அப்போலாம் ஓனையங்கள்லாம் ஊழையிடும்னு ஒரு கதை கட்டிட்டாங்க. உண்மையிலே ஓனை ஊழையிறதுக்கும் பௌர்ணமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பொதுவாக எதுக்கு ஓனையங்க ஊழையிடுனா, ஒரு ஓனையும் இன்னொரு ஓனையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் அது ஊழையிடுங்க. ஊழையிடுற சவுண்ட் ரொம்ப தூரம் கேட்கணுன்றதுக்காக தான் அதுங்க தலையை தூக்கி ஊழையிடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு காற்று கம்மியாக இருக்கும், அதனால் அன்னைக்கு ஊழையிட்டால் ரொம்ப சத்தமாக கேட்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு மட்டும் அப்படி பண்ணுதுங்க. அதனால தான் பௌர்ணமி இல்லாத நாளில் ஓனையங்க ஊழையிறது இல்லை. வவ்வாலுக்கு கண்ணு தெரியாது, அது அல்ட்ராசோனிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுதுன்னு நம்ம இவ்வளோ நாள் நம்பிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, வவால்களுக்கு கண்ணு தெரியும், எல்லா வவால்களுக்கும் கண்ணு தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது. வவ்வாலே ஏகப்பட்ட வகை இருக்குது, அதில் 1300 வகை வவாலுக்கு நல்லாவே கண்ணு தெரியும். வவாலுங்க ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் அன் பண்ணுதுன்னு நம்ம இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருக்கோம். சில வவாலுங்க ரேடியோ வேவ்ஸோட அதுங்க ஹை பவரையும் யூஸ் பண்ணி அன் பண்ணும். ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, நெப்போலியனோட வீரத்தை ரொம்ப கேத்தா சொல்லியிருந்தாலும் அவரோட ஹைட்டை ரொம்பவே கிண்டல் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெப்போலியனோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு யூனிட்ல 5 feet 2 inches, இம்பீரியல் யூனிட்ல பார்த்தீங்கன்னா 5 feet 7 inches. அது என்னடா பிரெஞ்சு யூனிட் இம்பீரியல் யூனிட் தானே நீங்க நினைக்கிறீங்க, அதை பத்தி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 5 feet 7 inches குள்ளம்மன் ஹைட்டே இல்லை, ஒரு ஆவரேஜ் மேனோட ஹைட்டு தான். அப்புறம் ஏன் எல்லாரும் நெப்போலியனா குள்ளம் குள்ளனே சொல்றீங்க? குரங்கில இருந்து தான் மனுஷங்க வந்தாங்க, இதை எங்க தலை சார்லஸ் டார்வின் சொல்லிட்டாருன்னு நம்ம இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, சார்லஸ் டார்வின் அப்படி சொல்லவே இல்லை. அவரோட ஆரிஜினல் ஸ்பீசிஸ் புக்ல மத்த அனிமல்ஸோட கம்பேர் பண்ணும்போது குரங்குகளுக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு சில விஷயம் ஒத்து போகுதுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால இனிமே யாருமே குரங்கில இருந்து தான் மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வேணாம். எகிப்துல இருக்கிற பெரிய பெரிய பிரமிட்ஸ்லாம் ஸ்லேவ்ஸை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்கன்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம். ஆனால் குளோபல் ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரமிட்ஸ்லாம் லேபர்ஸை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க, அதுவும் லேபர் யூனியனை டெவலப் பண்ணணுன்றதுக்காக தான் அவங்க இதை மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எகிப்துல இருக்கிறவங்களாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக இது பண்ணியிருக்காங்க, ஆனால் நம்ம ஆளுங்க தான் இதை ஒரு கெட்ட விஷயமா மாத்திட்டாங்க. நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணால் நம்மளோட சிக்னல் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற டவருக்கு போவோம், அந்த டவர்லேருந்து சிக்னல் சேட்டிலைட்டுக்கு போவோம், நம்ம ஈஸியாக ஃபோன் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, ஃபோன் சிக்னல் சேட்டிலைட் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகாது, கேபிள் வயர் மூலமாக தான் டிரான்ஸ்மிட் ஆகும். அதாவது இப்போ நான் யாருக்காவது ஃபோன் பண்ணுறேன்னா, என்னோட ஃபோன் சிக்னல் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டவர் சிக்னலுக்கு போயிடும், என் டவரில் இருக்கிற ஃபோன் சிக்னல் என் கூட பேசிட்டு இருக்கிறவங்க டவருக்கு கேபிள் வயர் மூலமாக தான் டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ சேட்டிலைட் எதுக்கு இருக்குதுன்னு தானே நீங்கள் கேட்குறீங்க, அதான் எனக்கும் தெரியல. சரக்கடிச்சா உடம்புல குளிர் தெரியாதுன்னு சொல்லிட்டு படத்துல சொல்லி பார்த்துருப்போம், ஏன் அதை உண்மைன்னு சொல்லிட்டு நம்பி கூட இருந்திருப்போம். சரக்கடிச்சா பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அது உண்மைதான், அது கூட பாடி டெம்பரேச்சர் டிக்ரீஸும் ஆகும். அதனால சரக்கடிச்சா கொஞ்ச நேரத்துக்கு தான் நம்ம பாடியை வார்மா வச்சிருக்க முடியும். நம்ம ஸ்பேஸ்லேருந்து இடத்த பார்த்தா கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியும், அது தெரியும், இது தெரியும்னு சொல்லிட்டு இருப்போம். ஆமாம், தெரியும் தான். எப்படி தெரியும்னா, நம்ம ஸ்பேஸில் இருக்கிற கேமராவை யூஸ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி பார்த்தா ஸ்பேஸ்லேருந்து இடத்துல இருக்கிற எந்த ஒரு இடத்தையும் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அப்புறம் ஏன் கிரேட் வால் ஆஃப் சைனா மட்டும்தான் தெரியும்னு நீங்கள் சொல்கிறீங்க?
இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்ததால உங்களுக்கு போனஸா ஒரு ஃபேக்ட் சொல்றேன். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்கா ஆவறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊறுபட மாட்டே. இந்த வீடியோல நீங்க பார்த்த 10 ஃபால்ஸ் ஃபேக்ட்ஸ்ல எந்த ஃபால்ஸ் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சுன்றத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அது மூலமா ஃபேஸ்புக்லயே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. நான் பேசுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோல நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.